ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ அக்டோபர் 18 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஜம்மு காஷ்மீர் யாத்ரீகர்களுக்கு இலவச விபத்துக்கான காப்பீடும். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி தேவாலய வாரியம் புனித யாத்திரைக்கு வரும் யாத்திரிகளுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச விபத்து காப்பீடு திட்டத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஜவுளி சுற்றுலா வளாகம் மேகாலயில இருக்கக்கூடிய நங்போ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து ஜவுளி சுற்றுலா வளாகம் அமைக்கிறதுக்கு ஜவுளித்துறை அமைச்சகம் வந்து 7.8 crore வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, நியூடெல்லி காற்று தரம் எச்சரிக்கை அமைப்பு தொடங்கப்பட்டது. நியூடெல்லியில வந்து காற்று மற்றும் காற்று மாசுபாடு நிலைமைகளை கணிப்பதற்கு அமெரிக்கா மற்றும் பின்னிஷ் மாதிரிகள் உதவியுடன் வடிவமைக்கப்பட்ட காற்று தரம் எச்சரிக்கை அமைப்பை வந்து டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திய பிரதம மந்திரிகளின் அருங்காட்சியகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா. நியூடெல்லியில வந்து இந்திய பிரதம மந்திரிகளின் அருங்காட்சியகம் அமைப்பதற்காக அமைச்சர் மகேஷ் சர்மா மற்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, 2 நாள் விவசாய ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில் முனைவோர் திறப்பு விழா. உலக உணவு தினம் வேர்ல்டு ஃபுட் டே வந்து அக்டோபர் 16, அந்த டே வந்து முன்னிட்டு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் வந்து நியூடெல்லியில 2 டேஸ் விவசாய ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில் முனைவோர் திறப்பு விழா வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்லீசிங் பொட்டன்ஷியல் இன் அக்ரிகல்ச்சர் ஃபார் யங் அக்ரி பிரனயர்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, நரேலாவில் ஹோமியோபதி தேசிய நிறுவனம் அடிக்கல் நாட்டு விழா. மத்திய மாநில ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீ ஸ்ரீபத் யக்ஷோ நாயக் நரேலாவில் ஹோமியோபதி தேசிய நிறுவனத்திற்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஹரியானா உயர்தர மத்திய சேமிப்பு கிடங்கு திறப்பு விழா. குருகிராம் பிலாஸ்பூரில் உயர்தர மத்திய சேமிப்பு கிடங்கு கழகத்தை ரசாயன உரைகள் உரங்கள் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் கப்பல் துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா வந்து துவக்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இலங்கை வர்த்தகர்களுக்கு உதவ இலங்கை குழுவை அமைத்தது. இலங்கை வர்த்தக நிறுவனங்கள் இந்திய சந்தையில் இன்னும் வந்து கூடுதலா வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உருவாக்குறதுக்காக இலங்கை டீம் அப்படிங்கிற ஒரு இது வந்து டீம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஆப்கானிஸ்தான் தூதர்களுக்கு முதல் கூட்டு பயிற்சி திட்டம். இந்தியா மற்றும் சைனா இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் தூதர்களுக்கு முதல் கூட்டு பயிற்சி திட்டம் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, சர்வதேச பொருளாதார போட்டி குறியீட்டு பட்டியல் இந்தியாவுக்கு 58th இடம், கடந்த ஆண்டை விட 5 இடங்கள் முன்னேற்றம். சர்வதேச அளவிலான பொருளாதார வளர்ச்சி போட்டியில வந்து இந்தியா வந்து 58th இடத்துல இருக்கிறதா சர்வதேச பொருளாதார மையம் வந்து வெளியிட்ட பட்டியல குறிப்பிட்டிருக்காங்க. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 5 இடங்கள் வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல வந்து அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவின் பொருளாதார போட்டி நாடான சைனா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து 28th பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, புயல் கல்லும் கல்லும் புயலால் பிரிட்டனின் தெற்கு வேல்ஸ் பகுதியில் பாதிப்புகள் தொடர்கிறது. வானிலை ஆய்வு மையம் வந்து தெற்கு வேல்ஸ் பகுதிகளில் வந்து கடுமையான மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஜிபிஎஃப் வட்டி விகிதம் 8% ஆக உயர்த்தப்பட்டது. நடப்பு நிதியாண்டின் அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் பொதுத்துறை முதலீட்டு நிதி ஜிபிஎஃப் மற்றும் பிற தொடர்புடைய திட்டங்கள் 0.4% புள்ளிகள் இன்க்ரீஸ் ஆகி 8% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, WPI பணவீக்கம் செப்டம்பர் மாதத்தில் 5.13% ஆக உயர்ந்துள்ளது. கடந்த மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் வந்து 5.13% ஆக உயர்ந்தது. உணவுப் பொருட்களின் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவற்றின் காரணமாக தான் இந்த இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, கோவா கடல்வெளி கருத்தரங்கு 2018 கோவா கடல்வெளி கருத்தரங்கு 2018 வந்து இதோட செகண்ட் 2nd பதிப்பு வந்து அண்டை நாடுகளுடன் கடற்படை நட்புறவை வளர்ப்பதற்காக ஒரு டீம் இது வந்து INS மாண்டோவி வந்து கோவாவில் கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் அன்பா வந்து இதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, 6th சர்வதேச பட்டு கண்காட்சி ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இராணி வந்து நியூடெல்லியில பிரகதி மைதானத்தில் 6th சர்வதேச பட்டு கண்காட்சி வந்து திறந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, UAE இந்தியா முதலீடுகளின் உயர்நிலை கூட்டு பணிக்குழுவின் 6th கூட்டம். இரு நாடுகளுக்கும் இடையில் எந்த ஒரு வர்த்தக சிக்கல்களையும் முதலீடு செய்வதற்கு இடையூறுகளையும் தீர்க்க இந்தியா ஒரு விசேஷ UAE மேசை ஒன்றை அமைக்க திட்டமிட்டிருக்கதா. மும்பையில் நடந்த UAE இந்தியா முதலீடுகளின் உயர்நிலை கூட்டு பணிக்குழுவின் 6th சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட வர்த்தக அமைச்சர் சுரேஷ் பிரபு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, 46th பதிப்பு IHGF டெல்லி கண்காட்சி. இந்தியாவின் மிகப்பெரிய IHGF டெல்லி கண்காட்சியோட 46th எடிஷன் வந்து கிரேட்டர் நொய்டாவில் இந்தியா எக்ஸ்போ மையம் மற்றும் மாற்றில் ஜவுளித்துறை அமைச்சர் அஜித் அம்தா வந்து திறந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, 5th பல்லறுவை சிகிச்சை மாநாடு. துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு வந்து நியூடெல்லியில 5th பல்லறுவை சிகிச்சை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இளைஞர் சாலை பாதுகாப்பு கற்றோர் உரிமை திட்டம். 2020 சாலை விபத்துக்களை வந்து 50% குறைப்பதற்கான இலக்கை அடைய உதவும் இளைஞர் சாலை பாதுகாப்பு கற்றோர் உரிமை திட்டத்தை வந்து அரசு வந்து துவக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இது மூலமா முதல் முறை ஓட்டுநர்களுக்கு முறையான மற்றும் கட்டமைக்கப்பட்ட பயிற்சி திட்டத்தை தரதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா பிபிபிஐ மற்றும் பேங்க் ஆஃப் பரோடாவும் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ரொக்க முகாமைத்துவ முறையை செயல்படுத்தும் திட்டத்தை வந்து டிடி மாண்டவியா வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இலக்கு ஒலிம்பிக் போடியம் திட்டம். நியூடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் வந்து 35 உயரடுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்க்கை திறன் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் சௌபாக்கிய விருது திட்டம். 100% வீட்டு மின்மயமாக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாநிலங்களோட டிஸ்காம்ஸ் மின்துறை மற்றும் அவர்களது ஊழியர்களை பாராட்டும் விதமாக சௌபாக்கிய திட்டத்தின் கீழே வந்து மின் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை மாநில அமைச்சர் விருது வழங்கும் திட்டம் குறித்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் மூலமா. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்தியா மற்றும் டான்சானியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்தியா மற்றும் டான்சானியா இடையே இந்தியாவின் வெளியுறவுத்துறை நிறுவனம் மற்றும் வெளிநாட்டு உறவுகளுக்கான டான்சானிய மையம், தேசிய ஆராய்ச்சி வளர்ச்சிக் கழகம் மற்றும் டான்சானியா சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக் கழகம் இதுக்கு இடையே வந்து 2 புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. உத்தரப்பிரதேச அமைச்சரவை அலகாபாத் நகரின் பெயரை மாற்ற ஒப்புதல். உத்தரப்பிரதேச அமைச்சரவை வந்து அலகாபாத்தோட நேம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரயாக்ராஜாக மாற்றதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்தியா மற்றும் இலங்கை 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்து. இந்திய நாட்டின் உதவியுடன் 50 மாடல் கிராமங்கள் ஊடாக 1200 வீடுகளை நிர்மாணிக்க 2 புரிந்துணர்வு உடன்படிக்கையில இந்தியாவும் இலங்கையும் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. டிஆர்டிஓ இணையதளம் கலாம் மிஷன் டேர் டு ட்ரீம். முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஏவுகணை மனிதன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவாக கலாம் மிஷன் டேர் டு ட்ரீம் என்ற டிஆர்டிஓ இணையதளத்தை வந்து பாதுகாப்புத்துறை மந்திரி நிர்மலா சீதாராமன் வந்து துவக்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சி விஜில் பயன்பாடு. இந்திய தேர்தல் கமிஷன் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் வந்து தனிப்பட்ட இணைய அடிப்படையிலான மொபைல் ஆப் சி விஜில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இல்ல சி விஜில் என்பது இதுல சி என்பது குடிமக்கள் என்பதை குறிக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஐநா உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் எதிர்கால கொள்கை தங்க விருது எந்த ஸ்டேட்டு கொடுத்திருக்காங்கன்னா சிக்கிம்க்கு கொடுத்திருக்காங்க. இது எதுக்காகனா உலகின் முதல் கரிம வேளாண்மை மாநிலமாக மாற்றுவதற்கான அந்த ஒரு சாதனைக்காக தான் இந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க சிக்கிம்க்கு. இதுல வந்து பிரேசில் டென்மார்க் மற்றும் ஈக்வடர் ஆகியவே அவங்களோட கொள்கைகளுக்காக வெள்ளி விருது வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இளைஞர் ஒலிம்பிக்ஸ். அர்ஜென்டினாவோட பியூனஸ் ஏர்ஸில் நடைபெற்றிருக்கக்கூடிய இளையோர் ஒலிம்பிக் தொடர் வந்து இதுல வந்து ஆண்கள் 5000 மீட்டர் நடைப்பந்தயத்தில் வந்து ஜூரஜ் பன்வார் வந்து வெள்ளி வின் பண்ணிருக்காங்க. இந்த கேம்ல வந்து அர்ஜென்டினாவிடம் இருந்து வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க இந்திய பெண்கள் ஹாக்கி டீம். அதே மாதிரி மலேசியாவிடம் இருந்து வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க இந்திய ஆண்கள் ஹாக்கி டீம். நெக்ஸ்ட் இளையோர் ஒலிம்பிக்ல வந்து ஆடவருக்கான ட்ரிபிள் ஜம்ப்ல வந்து இந்திய வீரர் பிரவீன் சித்திரவேல் வந்து வெண்கலம் வின் பண்ணிருக்காங்க. இதுல கியூபாவை சேர்ந்த அல்ஜாண்ட்ரோ தியாஸ் வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. நைஜீரியாவை சேர்ந்த இமானுவல் ஒயிட்ஸ் மெய்வா வந்து வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சாண்டோ டோமின்கோ ஓபன் டென்னிஸ். லயண்டர் பயாஸ் வந்து மிஜுவல் ஏஞ்சல் ரை வரலுடன் இணைந்து சாண்டோ டோமின்கோ ஓபன் டென்னிஸ் கோப்பையை வந்து வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸோட இறுதிப் போட்டியில் வந்து குரோஷியாவின் போர்னா கரிக்கை தோற்கடித்து நோவக் ஜோகோவிச் வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சுல்தான் ஜோஹர் ஹாக்கி கோப்பை. இதுல வந்து ஃபைனல் கேம்ல வந்து இந்தியாவை பிரிட்டன் வீழ்த்தி 2018 சுல்தான் ஜோஹர் ஹாக்கி கோப்பையை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.